சாணக்கியன் மீது தாக்குதல் முயற்சி. கொழும்பு தேசிய வைத்தியசாலையை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தல். மீண்டும் சுகாதார அமைச்சராக ராஜித, அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. குருந்தூர் மலை விவகாரம் போலீசார் நடவடிக்கையை நியாயப்படுத்தும் அமைச்சர். ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கோட்டாபய பாசிலுக்கு ரகசியமாக சொல்லப்பட்ட செய்தி. மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்கியமைக்கு எதிராக மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம். கனேடிய உயர் சாணிகரை சந்தித்தார் ஸ்ரீதரன். கெஹலியவுக்கு எதிராக கொழும்பில் ஆர்ப்பாட்டம். அம்பாறையில் தேரர் தாக்கப்பட்ட சம்பவம், தாக்கியவர்களை ஏன் போலீசார் கைது செய்யவில்லை? விமல வீரதிசா நாயக்க. பாலைச்சேனை பகுதியில் காணாமல் போன இளம்பெண் கொழும்பில் மீட்பு. மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மீது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஆரையம்பதி வட்டார தலைவர் இருவர் தாக்குவதற்கு முற்பட்டுள்ளனர். அண்மையில் மனம்பட்டிய பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தின் போது 11 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பில் இயங்கி வரும் பஸ் உரிமையாளர்கள் சாரதிகளின் பிரச்சினை தொடர்பாகவும் இன்று திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது வீதி போக்குவரத்து அனுமதி பத்திரமின்றி 10 பஸ்கள் சேவையில் ஈடுபட்டுள்ளதாகவும், இதன் பின்னணியில் அரசியல் பின்னணி இருப்பதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. ஆகவே இன்றைய ஆர்ப்பாட்டத்தின் போது சட்டவிரோதமான முறையில் இயங்கி வரும் பஸ்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், கிழக்கு மாகாண வீதி போக்குவரத்து அதிகாரியின் அசமந்த செயற்பாட்டின் காரணமாக இன்று 11 உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கு நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரியுள்ளனர். ஒரு தனியார் போக்குவரத்து சேவையினுடைய பஸ்ஸின் நடந்த ஒரு விபத்தினூடாக, அது விபத்தென்று சொல்ல முடியாது. இந்த ஆவணங்களை பார்த்தால் அந்த 10 பேரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிகாரிகளால் என்று தான் சொல்ல வேண்டும். என்றால் அந்த சச்சின் எக்ஸ்பிரஸ் என்ற சேவை சரியான ஒரு அனுமதி பத்திரம் இல்லாமல் தான் கடந்த 8 வருடங்களாக இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே பிரயாணங்கள் செய்திருக்கிறார்கள். அதுக்கு இன்று இந்த மாவட்டத்துக்குரிய பொறுப்பான OIC அவர்களும், அதே போல இதில் இருக்கிற டைம் கீப்பர் அவர்களும் அதுக்கு சாட்சியாக இன்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரே பெர்மிட் இலக்கத்தில் 2 பஸ் ஓடுறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த 69I அது வந்து பெட்டிக்ளோல இருந்து வாழைச்சேனை மட்டும்தான் அந்த ஆக்சிடென்ட் பட்ட பஸ்ஸுக்கு, இல்லாட்டி இந்த 69Iக்குரிய பெர்மிட் இருக்கு. இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னு சொன்னால், அதே பெர்மிட்ல ND 2728க்கும் அதே பெர்மிட் இலக்கத்தில் இன்னொரு ரூட் கொடுத்துருக்கு. ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறவுள்ளதால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகாரிகள் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். நாடளாவிய ரீதியில் மருத்துவமனைகளுக்கு தரமற்ற மருந்துகள் விநியோகிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அகில இலங்கை தாதிமார் சங்கம் தெரிவித்துள்ளது. பல வைத்தியசாலைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவார்கள் என அகில இலங்கை தாதிமார் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகாரிகள் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன மீண்டும் சுகாதார அமைச்சராக நியமிக்கப்படக்கூடும் என கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போதைய சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் கெஹலிய ரம்புக்வெல பதவி விலகக்கூடும் எனவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே கெஹலிய ரம்புக்வெல பதவி விலகினால் அல்லது நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் பதவி விலக்கப்பட்டாலோ புதிய சுகாதார அமைச்சராக ராஜித நியமிக்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களும் சிங்கள பௌத்தர்களுக்கும் இடையில் குருந்தூர் மலையில் ஏற்படவிருந்த முருகலை போலீசாரை தடுத்து நிறுத்தினர். எனவே போலீசார் மீது வீணாக குற்றம் சுமத்த வேண்டாம் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டேரான் அரஸ் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களில் ஒரு தரப்பினரே போலீசாருடன் வலிந்து மோதினர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். குருந்தூர் மலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வழிபடச் சென்ற தமிழ் மக்கள் பிக்குகளாலும் சிங்கள மக்களாலும் போலீசாராலும் இடையூறு விளைவிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டமை தொடர்பில் சம்பவ இடத்தில் நேரடியாக இருந்த செய்தியாளர் அறிக்கையிட்டுள்ளமை தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், சம்பவம் தொடர்பில் போலீசார் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது. குருந்தூர் மலையில் இரு தரப்பினருக்கும் இடையில் குழப்பம் ஏற்படக்கூடிய நிலைமை இருந்தது. அதை அமைதி வழிபடுத்தவே பொங்கல் விழாவை செய்ய வேண்டாம் என்று போலீசார் தடுத்ததுடன் அங்கு வழிபட்டு செல்லுமாறும் போலீசாரும் தோல்பொருள் திணைக்களத்தினர் கூறியுள்ளனர். அதற்கிணங்க தமிழ் மக்கள் செயற்பட்டனர். அங்கு வழிபட வந்த பௌத்தர்களும் வழிபாட்டு கடமைகளை முடித்துவிட்டு அமைதியாக சென்றனர். கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டபோது பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்சவிடம் தனிப்பட்ட முறையில் இந்த தீர்மானம் சிறந்ததாக அமையுமா என குறிப்பிட்டு எதிர்ப்பு வெளியிட்டேன் என ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த தெரிவித்துள்ளார். தெல்தனிய பகுதியில் இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாரிய போராட்டத்துக்கு பின்னர் மீண்டெழுந்துள்ளோம். உரப்பற்றாக்குறை மற்றும் விவசாயத்துறை வீழ்ச்சிக்கு பின்னரே அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தனர். இதுவே உண்மை. தவறை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். விவசாயத்துறை வீழ்ச்சி இயற்கை காரணிகளால் ஒன்றும் ஏற்படவில்லை. சேதன பசலை திட்டத்தை ஒரே கட்டமாக நடைமுறைப்படுத்தியதால் விவசாயத்துறை பாதிக்கப்பட்டது. விவசாயிகளின் போராட்டம் நாளடைவில் பாரிய மக்கள் போராட்டமாக எழுச்சி பெற்றது. மட்டக்களப்பில் புதிதாக திறக்கப்பட உள்ள 10 மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பவனதீவு பிரதேச செயலத்துக்கு முன்பாக 1 மக்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், தமிழ் அரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் அங்கத்தவர்கள் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். கிழக்கை அபிவிருத்தி செய்வதாக கூறியும் கிழக்கை மீட்கப் போவதாக கூறியும் அரசியல் நடத்தும் அரசியல்வாதிகள் இதற்கு ஆதரவு வழங்கியுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கைக்கான கனேடிய தூதரகத்தின் உயர்ஸ்தானிகர் எடிக்ஸ் கொள்கையும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினரின் யாழ்ப்பாண இல்லத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் ஆரம்பத்தில் ஈழத்தமிழர்கள் நலன்சார் செயற்பாடுகளிலும் இன அழிப்புக்கான நீதிகோரல் செயல்முறையிலும் கனடா அரசாங்கம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருவதற்கு தனது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இதன்போது இலங்கையில் நடைபெற்றது இன அழிப்புத்தான் என்பதையும் அதற்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியே கனேடிய நாடாளுமன்ற கொண்டுவரப்பட்ட பிரேரணைக்கு ஆதரவாக அப்பிரேரணைக்கு வலுச்சேர்க்கும் வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையினால் நடத்தப்பட்ட நிகழ்வையும் கனேடிய உயர்ஸ்தானிகர் நினைவு கூர்ந்திருந்தார். கொழும்பு சுகாதார அமைச்சர் ஹெஹெலிய ரம்புகவலவுக்கு எதிராக கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டம் ஒன்றைய தினம் சுகாதார அமைச்சுக்கு முன்பாக இடம்பெற்றது. இலங்கையில் கடந்த காலங்களில் தரமற்ற மருந்துகளால் பல்வேறு வகையான மரணங்கள் நாடளாவிய ரீதியில் பதிவாகியிருந்தன. இந்த நிலையில் குறித்த மருந்துகளை தடை செய்ய வலியுறுத்தியே ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் பங்கேற்பதற்கு சென்றவர்களுக்கு அறிவுரை கூறியதன் பின்விளைவே தேரர் மீதான தாக்குதலாகும். எனினும் தாக்குதல் மேற்கொண்டவர்கள் சுதந்திரமாக நடமாடுகின்றனர். இந்த தாக்குதலுக்குரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டு போலீசார் இருக்கின்றனர். இதனால் நமது நாட்டின் சட்டம் அங்கே செல்கின்றது என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது என முன்னாள் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரும் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான விமலவீர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த 12/7/2023 அன்று முதல் வாழைச்சேனை பிறைந்துரு சேனை பகுதியிலிருந்து காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த பவுசுல் பாத்திமா இப்கா எனப்படும் 17 வயது பெண் கொழும்பில் மீட்கப்பட்டுள்ளார். உடல் மற்றும் உயிர் ஆபத்தில் இருந்து இப்பெண் மீட்கப்பட்டு தமது வீடு நோக்கி அழைத்து செல்லப்படுவதாக தற்போது கிடைத்த தகவல் தெரிவிக்கின்றது. இவ்விளம் பெண்ணை ஆசை காட்டி கொழும்புக்கு வரவழைத்து பணம் சம்பாதிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட கொடூர கும்பல் தொடர்பில் விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. இந்த கும்பலுடன் தொடர்புடைய டிக்டாக் பெண் தரகர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.